சுவாமியே சன்னமையப்பா குன்றத்தூர் ஐயப்பன் கோயிலில் வந்து நாங்கள் வந்து 19வது வருஷம் பால்கொடை 108 பால்கொடை அபிஷேகம் பண்ணுறோம். இந்த கொரோனா டைம்லேயும் நாங்கள் எங்களுக்கு வந்து பகவானுடைய அருள்னால் நல்ல மாதிரியாக இந்த பால்கொடை எடுத்து அன்னதானம் செய்து நாங்கள் வழிபட்டு பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் ஐயப்பன் அருள் பெறலதுக்காக நாங்கள் இன்னும் சீரும் சிறப்புமாக செய்யணும். அகில பாரத சேவா சங்கத்திலேருந்து நாங்கள் வந்து இதை வந்து வருஷாந்தோறும் கடைப்பிடித்து இருமுடி கட்டி ஐயப்பனுக்கு வந்து என்னுடைய குருநாதராக பன்னீர்சாமி அது ஆரம்பித்து 19வது ஆண்டு இது.
நான் நடத்தி கொண்டிருக்கிறத. இப்போ வந்து விசேஷங்கள் வந்து வருஷந்தோறும் மேலும் மேலும் இன்னும் நல்ல மாதிரி நடக்கணும். ரெண்டாவது வந்து அடுத்த வாரத்தில் வந்து நாங்கள் வந்து மலர் அபிஷேகம் வச்சுருக்கோம். அந்த மலர் அபிஷேகத்துக்கும் வந்து பக்த கோடிக்கு அனைவரும் வருவாங்க. அன்னைக்கு 1000 பேர் கொண்டாட திரளுவாங்க, திரண்டு நிறைய பேர் வருவாங்க. கொரோனா காரணத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கணுமோ மாஸ்க் முதற்கொண்டு அவங்கள தனி இடைவெளி கொண்டு அது மாதிரி நாங்கள் வந்து எந்த கவர்மெண்ட்டுடைய இது வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். அதை அன்னைக்கு ஸ்டார்டிங்கில் 3000 ரூபாய்க்கு பண்ணேன், இன்றைக்கி 60000 ரூபா மட்டும் எங்களுக்கு செலவாகுது. ஆனால் பக்த கோடிக்கு அளவும் பயன்படுறாங்க. எங்களுக்கு செலவினம் பற்றி கவலை கிடையாது. இன்னும் பக்தருக்கு வந்து ஐயனுடைய அருள் பெறணும், எங்களுக்கு அதுதான் முக்கியம். குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆன்மீக முறையில் சேராதவங்கெல்லாம் வந்து நான் வந்து ஒரு கனி கொடுத்து ஐயப்பனுடைய அருள் பெற்றவங்க குழந்தையும் பாக்கியமும் நிறைய பேருக்கு உண்டாகிருது இதே கோவிலில். அதே மாதிரி கல்யாணமும் கூடி இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிகளில் சண்டை சாடி இல்லாத ஒரு இதுவும் இருக்குது. ஆனால் இங்கே ஐயப்பனுடைய அருள் பெற்று அவங்க கனி வாங்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு நல்ல மாதிரியாக நடக்கும். மலர் அபிஷேகமும், அதுக்கடுத்தது சங்காபிஷேகம், அதுக்கடுத்தது கலச அபிஷேகம், அதுக்கடுத்தது வழக்கு அபிஷேகம், அதுக்கடுத்தது நெய் அபிஷேகம், ஜோதி, இது அனைத்தும் நாங்கள் பண்ணுறோம். ஐயப்பனுடைய சன்னிதானத்தில் தான் நடக்குது, அது அனைத்தும் நாங்கள் இங்கே பண்ணுறோம். நாங்கள் பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். அது ஐயனுடைய அருள் பண்ணுறோம் எல்லா பக்தரும். பிரசாதங்கள் என்னென்ன நீங்கள் கொடுக்குறோம்? நாங்கள் வந்து இங்கே வந்து அன்னதானம் பிரசாதமாக கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து அதர்சம், சோமாசு, முறுக்கு இது மாதிரி போல் நெய்வேத்தியம் பண்ணி ஐய பிரசாதம் கொடுக்குறோம். பேக் போட்டு தரோம். இதுக்கு உண்டான காசு பணம் நாங்கள் வாங்குறதில்ல. சுவாமி சரணமையப்பா, ஸ்ரீ தொண்டை மண்டல விநாயகர் ஆலயம், 19வது வருடம் ஸ்ரீ ஐயப்ப பூஜை, இன்று பால்குடம் அபிஷேகம் ஸ்ரீ ஐயப்பனுக்கு நடைபெற்றது. ஒருவருக்கு ஒருவர் இடைவேளை விட்டு தான் நின்று கொண்டு சாமியை தரிசித்தார்கள். போன வருடமோடு இந்த வருடம் கொஞ்சம் அதிகரித்து இருக்கிறது. கொரோனா காலகட்டத்தில் கோவில்கள் மூடப்பட்டதால் இந்த வருடம் கோவில் திறந்ததால் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வந்து இருக்கிறார்கள். போன வருடம் ஒரு 100 பக்தர்கள் வந்திருப்பார்கள், இந்த வருடம் 150-200 பக்தர்கள் வந்திருப்பார்கள். எல்லோருக்கும் பிரசாதம், எல்லோருக்கும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. 5 வகையான பிரசாதம் வழங்கப்பட்டது. அன்னதானம், 5 வகையான அன்னதானம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. இத்திருக்கோயில் சுமார் 150 ஆண்டுகளாக உள்ளது. இவ்விநாயகர் பெயர் அருள்மிகு சுந்தர விநாயகர் ஆலயம். இதில் ஐயப்பன் கோயில் உள்ளது. சுற்று பிரகாரத்தில் ஆஞ்சநேயர், ராமர் பாதம், வலம்புரி விநாயகர், நாகர், தட்சிணாமூர்த்தி, புவனேஸ்வரி அம்மன், துர்கை அம்மன், நவகிரக சன்னதியும் உள்ளது. வருடத்திற்கு ஒரு முறை ஐயப்பன் கோயிலுக்கு 48 நாள் மண்டல அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும். விநாயகருக்கு கிருத்திகை, சங்கட சதுர்த்தி, சதுர்த்தி, பௌர்ணமி அபிஷேகங்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். கார்த்திகை மாதம் 1ம் தேதியிலிருந்து 48 நாள் மண்டல அபிஷேகம் வெகு விமர்சையாக நடத்தப்படும். 108 பால்குடம், பிரதிஷ்ட தினம், கார்த்திகை தீபம், சங்க அபிஷேகம், கலச அபிஷேகம் மற்றும் அனைத்து பௌர்ணமி, உத்திர நட்சத்திரம், தமிழ் மாத பிறப்பு அபிஷேகங்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். இப்போது கொரோனா தொற்று இருப்பதால் அரசு விதிமுறையின்படி அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும், தனித்தனியாக இடைவெளி விட்டு அமர வேண்டும் என்றும் நாங்கள் விளம்பர பதவியை வைத்திருக்கிறோம். அதன்படி அனைவரும் நடந்து கொள்கிறார்கள். இக்கோயில் அருள்மிகு தொண்டை மண்டல சைவ வேளாள மரபினருக்கு சொந்தமானது. இது வந்து குன்றத்தூர் முருகன் கோயில் சாலையில் நெல்பாடி தெரு அருகில் அமைந்துள்ளது. இங்கு ஒரு 15 வருடங்களாக வன்னி மரத்தடியில் விநாயகர் வீட்டு இருக்கிறார். அவ்விநாயகருக்கு விஜயதசமி அன்றைக்கு குறைந்தபட்சம் 200க்கு மேல் வந்து நிறைய தீபங்கள் ஏற்றி வழிபட்டு செல்வர். சுந்தர விநாயகரையும், ஐயப்பனையும், வலம்புரி விநாயகரையும், துர்கை அம்மனையும் மற்றுமுள்ள பரிவார தெய்வங்களையும் வணங்கிவிட்டு செல்லுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
ஹாய் வியூவர்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.